वेलकम टू सिवि जंक्शन मीडिया। सो गाइस पाती विषयते पेलपर अब कॉपीराइट कॉपीराइट वह पाती तूकम पोची कनवुच अबारे वर सुन मन उलेचल कालानी वह पड़पुर मुड़चों बट नहीं वह आदर को वाट्सअप वोमें विषय रोम आदर रोम इधर अब ये फेमिली सैडमें सपोर्ट प्लस अगर वो अदसबदे वो तूक वरल और सब पे सब कष्ट नम्बा इवंकमा अबारे और सब पे वह तूकमें अंत चेनल वो आयर सब्सक्रेबर वो ना रेफ्रेश पाटे अब नमलिंग आना विषय एपड़ी दिडी वह कापीट विषय पाती दिडी वोटवे वोटवे वो अदोडे और मूल मैक्सीम मूल अंजुना मारे वह नम्बर इतमी अधिकपड़ा वर्द पता कम्यूनिटी गैडलेनस और स्ट्रैक अब वो वार्निंग कोई अंत रूल्स के अगेनस्टा इत पड़ी अबारे बट इतमी कॉपीराइट स्ट्रैक पाती ना केपे अद पता मैनुअल वह नम्बर और वीडियो पोस्ट पड़ी अभी वह वन मिनट எப்பயுமே பார்த்தினா ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மூலமாக ரன் ஆகும். நம்மளுக்கு கூட அறிவு சீரியல் பண்ணும்போது வந்துச்சு. நம்ம அப்புறமா வந்துட்டு அப்பாலஜிஸ் கட்டி விட்டுட்டோம். அதுக்கப்புறமா நம்ம அந்த சீரியல் பக்கமே போகிறதில்ல. தாளாட்டம் மட்டும் ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கு. அதுக்கு எந்த பிரச்சனையும் வரல. இந்த பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்தினா விஜய் டிவியோடது. சாரி தமிழும் சரஸ்வதி தமிழும் சரஸ்வதி பார்த்தினா விஜய் டிவியோடது விகடன் ப்ரொடக்ஷன். ஸோ அவங்களது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலாச்சு. அப்ப நம்ம போட்டது ஒரு 14 வீடியோ போஸ்ட் பண்ணோம். ஒழுங்க ஓடல. அதனால விட்டுட்டேன். சரி அத வேற எதுக்கு கண்டினியூ பண்ணிட்டு வேற ஏதாவது பாப்போம்னு சொல்லிட்டு தான் பிக் பாஸ் அதுன்னு சொல்லி நம்ம சேனல் எல்லாம் க்ரோ ஆயிடுச்சு. இப்போ என்னடான்னா அது வாலண்டியரா அந்த 14 இது இப்போ நமக்கு வந்த காப்பரேஜ் செக் பத்தினா ஆட்டோமேட்டிக்கா வரல. மேனுவலா சர்ச் பண்ணி அந்த ஒருத்தங்க சொல்லி உள்ள போய் சர்ச் பண்ற மாதிரி இருக்குல. ஆக்சுவலா காப்பிரைட்ன்றது அவங்க ஒரு கைடு வச்சிருப்பாங்க, ஒரு ஒரு டூல் மாதிரி வச்சிருப்பாங்க. அத ரன் பண்ணும்போது அதுக்கு இது மேட்ச் ஆச்சுனா நீங்க எங்களுக்கு இப்படி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி நம்ம எங்களுக்கே வரும். இப்போ நாங்க வந்துட்டு சிவி ஜங்ஷன்ல சேனல்ல வந்துட்டு பிக் பாஸ் அப்டேட் நான் போறேன்னா நான் பேசந்தே இன்னொருத்தங்க வந்து ஒரு இதல போட்டுறாங்க. போட்டவனே எனக்கு வந்து அங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். வரும்போது நான் வந்துட்டு அவங்களுக்கு வேணும்னா காப்பிரைட் இந்த மாதிரி கொடுக்கலாம். அதாவது சொன்னனா அவங்க உடனே ரிமூவ் பண்ணிடுவாங்க, டைமிங் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இது வரைக்கும் இருந்துச்சு. இந்த மேனுவல்ன்றதை பற்றினா வாலண்டியராக 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை எடுத்து அதை வந்து போட்டு ஒரு இது பண்ணால் எல்லா சேனலுக்குமே ப்ராப்ளம் வரும் தெரிஞ்சே பண்ண மாதிரி. அதுவும் ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதிகப்படியாக வந்துச்சுன்னா மூணு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மூணு கொடுத்தா சேனலுக்கு ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு தான் மேக்ஸிமம், ரெண்டு ஒன்று கொடுத்து முடிச்சுருவாங்க. இதுக்கப்புறம் பண்ணாதீங்கன்னு வார்னிங் கொடுப்பாங்க. பட் நம்மளுக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இந்த மாதிரி மேனுவல் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. மேனுவலாக நாங்கள் செக் பண்ணோம் அப்படின்ட்டு மேனுவலாக போய் அதுவும் போட்ட 14 வீடியோவுக்கும் சேர்த்து 14 காப்பி ரிசெக். அதுதான் வந்துட்டு கொடுக்கும்போது என்ன செய்வாங்கன்னா இவங்க இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, இத்தனை வருஷமா இருக்காங்க, ஸோ பாவம் சொல்லிட்டு காப்பி ரைட் ஒன்று மட்டும் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் வராமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்துட்டு இது எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, இது க்ளோஸ் பண்ணி ஆகணுன்ற மாதிரி இன்டென்ஷனில் கொடுத்த மாதிரி இருக்குது. அதுவும் வந்துட்டு நிறைய பேர் அந்த விகடன் டிவி அம்மா இப்போ சின்னத்துறை இருக்கிறதுனால அங்கே விசாரிச்சிருக்காங்க. அங்கே விசாரித்தப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து சேனல் க்ளோஸ் ஆகிற அளவுக்கு போகாதம்மா. ஏன்னா வீடியோஸே நிறைய பேர் வந்துட்டு அப்படியே சீரியல் டெவலப் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நானே இப்போ பார்த்தப்ப தமிழ் சரஸ்வதி சீரியலுமே வந்துட்டு வீடியோவே எடுத்து போட்டிருக்காங்க. வீடியோ எடுத்து போட்டுட்டு நடுவில் கொஞ்சம் அவங்க பேசுகிறாங்க, மறுபடியும் வீடியோ இந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம போட்டது பார்த்தீங்கன்னா நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் அந்த கிளிப்பிங் அந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி ஃபோட்டோ கூட பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணால் காப்பிரைட் அதை ஸ்லைட் ஷோ மாதிரி தான் கொடுப்பேன். எப்பயுமே அப்படி தான் அதை வாலண்டியராக போயிட்டு அதை போய் நோண்டி நுங்க எடுத்திருக்காங்க. அது யாருன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க மனசாட்சிக்கு தான் தெரியும். பட் நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி யார் என்ன பண்ணியிருந்தாலும் எது எது வந்திருந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு ஆதரவு கொடுக்க மக்கள் இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு சரி பண்ணுவோம். இப்போ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை இந்த ரெண்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், ஒரு ஹோப்போடு ஸ்டார்ட் பண்ணோம். அதை நான் ரீச் ஆகிறதுக்கு ஒரு ஒரு சேனலுக்கு மூணு மாதம் எடுத்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கடகடன்னு நீங்கள் கொடுக்குற ஆதரவு, இவ்வளோ பேர் வந்துட்டு மெசேஜ் அனுப்புறது, கமெண்ட்ஸ் அனுப்புறது. நேற்று லைவில் வந்திருந்தோம், லைவ்லேயும் நிறைய பேர் வந்துட்டு கவலைப்படாதீங்கன்னு சொன்னீங்க. ஒரு சில பேருக்கு வந்து தெரியவே இல்லை அப்படியே நம்ம சேனலுக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுவும் கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருந்தது, எனக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. ஏன்னா அந்த லைவ் வரும்போது ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க வீடியோக்கெலாம் நான் வந்துட்டு பார்ப்பேன், டைம் கிடைக்கும் போது நான் லைவ் நான் டக்குன்னு வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அதனால் சரி இந்த சேனல் சப்போஸ் செப்டம்பர் 23ஆம் தேதி முடிஞ்சிருச்சுன்னா இந்த சேனலில் நம்ம மக்களை வந்து சந்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் லைவில் வந்தோம். இன்றைக்கி வந்துட்டு குருவை கூட்டிட்டு குரு ஒரு வாட்டி ஷார்ட் ஃபிலிம் அடிச்சிருந்தோம். ஆமாம், அதுவும் நம்ம சிவஜங்ஷன் மீடியாவில் போட்டிருக்கு. அதுதான் இன்னைக்கு ரிலீஸ். ஆக்சுவலாக சொல்லி ரிலீஸா இன்னைக்கு தான். ஆமாம், ஃபஸ்ட்டு நம்ம காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கு போகிறோம். சப்போஸ் அந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம சேனலில் கொடுக்குறோம், பாருங்கள் எப்படி குரு ஆக்டிங் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. ஏன்னா கொடுப்பாங்களான்னு தெரியல, ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு வந்து பணத்துக்கு தான் நம்ம நடித்தோம் அப்படின் போது அதை கொடுப்பாங்கன்னு தெரியல. கொடுத்தாங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷோ பண்ணுறேன். குருவோட கிளிப்பு மட்டுமாவது ஓகே அப்படின்னா அதை மட்டுமாவது போடலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துட்டு இந்த காப்பிரைட் விஷயத்தில் நான் இப்போ வந்து அந்த சேனலில் வந்து இப்படி பண்ணியிருக்காங்க காப்பிரைட் கொடுங்க அப்படின்னு சொன்னால் டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. ஒன்று அந்த சேனல் சேனலில் இருந்தவங்களாக இருக்கணும், இல்லை அந்த சேனலுக்கு வந்து ரிலேட்டடாக இல்லை ஏதோ ஒன்று ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி பண்ண மாதிரி இருக்கு. அப்படிதான் இப்போ தெரியுது. ஏன்னா விசாரிச்ச வரைக்கும் அப்படிதான் தெரியுது. ஏன்னா இந்த விகடன் இதுவும் பார்த்தீங்கன்னாலும் அதுக்கப்புறம் விஜய் டிவி இதெல்லாமே நாங்கள் கோர்வையாக வச்சு பார்க்கும்போது விஜய் டிவியில் யாரோ ஒர்க் பண்ணுறவங்களோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாங்களோ அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு. ஏன்னா பியூ நடந்தது அதை நம்ம டெய்லியும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தால் அவங்க வந்துட்டு கண்டுபிடிச்சி போடுவாங்க. இது வந்துட்டு அதுவும் இதில் வந்து வியூஸும் போல எல்லாம் பார்த்தீங்கன்னா 100, 500, 600 போயிட்டு இருந்த ஒரு வீடியோ எடுத்து 14 வீடியோலும் வாலண்டியராக வந்து மேனுவல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இது பண்ணுறது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, யார் கெட்டது நினச்சாலும் அவங்களுக்கு வந்து கடவுள் வந்து கண்டிப்பாக அவங்க இது கொடுப்பாரு அப்படின்னு நம்பி, சரிங்களா, அவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம். பட் நம்மளுக்கு இந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆகணும், அவ்வளோதான். அதனால் வந்துட்டு நம்ம கடவுள் மேலே எல்லாருமே நல்லாயிருக்கும்னு நினைக்கணும். நாம் முன்னேறோம், ஓகே, மற்றவங்களும் வந்து டவுன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எப்பயுமே வந்துட்டு அவங்களுக்குமே அது நல்லது கிடையாது. ஏன்னா ஒரு வாட்டில் வந்துட்டு இதெல்லாம் ஒரு சேனலாக 7000 வியூஸ் தான் போகுது அப்படின்லாம் நாங்கள் பார்த்தோம். சேனல்லாம் பெருசாக ஒன்றும் போகல சார், உள்ளே போய் பாருங்கள் சார், 7000 வியூஸ் கூட போக மாட்டேங்குது. ஆமாம், 7000 வியூஸ் கூட, 7000 சப்ஸ்கிரைபரா, 7000 வியூஸ் கூட போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சேனலில் கிண்டல் பண்ணி எல்லாமே அதெல்லாம் ஓகே. அதே போல் இவங்க ஃபேஸ்க்கெல்லாம் இது செட் ஆகாது, இவங்கெல்லாம் வந்துட்டு இதுக்கெல்லாம் லைக் கிடையாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பின்னாடி பேசியிருக்காங்க. அதை ஸோ அதெல்லாம் நம்ம வீடியோவில் சொன்னோம்னு வச்சிங்களேன், அது அது வந்துட்டு என்னன்றதே புரிஞ்சுக்காமல் சில பேர் வந்து நம்மளை திட்டுற மாதிரியே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. நேற்றுமே பார்த்தீங்கன்னா சேனல் உண்மையிலேயே போயிடுச்சுன்னு தான் வீடியோ போட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி போட்டோம். அதுக்குமே ஒருத்தங்க என்ன போட்டிருக்காங்க, ட்ராமா ஷோ ஆஃப் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. எங்களுக்கு ஏற்கனவே இது ஒரு கஷ்டம், ஆனால் அது எங்களுக்கு பெருசாக தோணலை. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் கஷ்டத்தில் தான் இருக்கோம். சரி பரவாயில்ல, அவங்களோட அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோ அந்த கடைசி வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டோம், அதுலேயே சொன்னேன் நான் எப்படியும் வந்து ஒரு 2-3 பேருக்கு வந்துட்டு ஹாப்பியாக இருக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்கன்னு. அந்த வீடியோவில் வரவே இல்லை. அப்புறம் பார்த்தா நேத்தோட வீடியோவில் வந்துருந்தது. சரி ஓகே, வாங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து ஒரு உத்வேகம் பிறக்கும் அப்படின்னு அவங்கக்கிட்டே நான் சொல்லியிருந்தேன். மறக்காமல் வந்துட்டு இந்த கமெண்ட்ஸ் பண்ணுறது மட்டும் நிறுத்திடாதீங்க. புது சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், அதுலேயும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். சரி ஓகே, நம்ம என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் பாஸ்வேர்டு எடுத்துகிட்டு தான் போகணும். சரி, நீங்களும் வந்து நல்லா ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, இதேமாதிரி ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. அம்மாவும் வந்துட்டு அந்த பக்கம் அவங்க சின்னத்தில் இப்போ அவங்கதான் ஆக்சுவலாக இதெல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு விசாரிச்சு சொன்னது, இது எங்கேருந்து காப்பிரைட் கொடுத்துருக்காங்க, யார் கொடுத்துருக்கா, எது மூலியமாக வந்திருக்கு அப்படின்றத அவங்க சின்னத்திரையில் இருக்கிறதால நமக்கு அது தெரிஞ்சு. அதுவும் ஜீ தமிழில் போட்டதால் அந்த இதையும் வந்து ஜீ தமிழில் தானே வந்துச்சு, அந்த தமிழ் சார் விஜய் டிவியில் வந்தது. சாரி, விஜய் டிவியில் வந்ததால தான் அவங்க அவங்களுக்கு தெரியும்ல, அவங்க ஜெயித்தவங்க நிறைய பேர் இல்லை, அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அதெல்லாம் கண்டுபிடிச்சு சொன்னது. அது இல்லாமல் கரெக்டாக வந்து பிக்பாஸ் டைமில் அவங்களுக்கு நல்லா போகுன்றது தெரிஞ்சு தான் முன்னாடியே அது மேனுவலாக செக் பண்ண சொல்லி அதுக்கு அவங்க எவ்வளோ செலவு பண்ணி இந்த மாதிரி பண்ண சொன்னாங்கன்றதும் தெரியல. ஸோ இந்த மாதிரி யோசிக்கும் போது என்ன இப்படி இருக்காங்க மக்கள்லாம் சொல்ல முடியாது, ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. வார்த்தை இல்லை, எதுவுமே சொல்லவும் முடியல. இது இதுலேயும் நான் சொல்லிடுறேன், இதை நான் வந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. உடனே நீங்கள் வந்துட்டு ஒரு நேம் நேம் எடுத்து கமெண்ட்ஸில் போட்டு இவங்கள தானே சொல்கிறீங்க எல்லாம் கேட்காதீங்க, சரிங்களா? அப்படி நீங்கள் கேட்டிங்கனாலும் நாங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா எப்போ எப்போன்னு பார்த்துட்டு இருக்கோங்க, இதை ஒரு விஷயமா வச்சு பெரிய இஷ்யூ ஆக்கிடும், இதை ஒரு இஷ்யூ ஆகும். அதனால் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ண முடியும், ஏன் இதுக்கு ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்கள் தயவு செய்து கேட்காது. அப்படியே மாரி நீங்கள் கேட்டிங்கன்னா டெலிட் பண்ணி விட்ருவோம் கமெண்ட்ஸை. ஏன்னா அது வந்து உங்களுக்கும் ஆன்சர் வேணுன்றதாக நீங்கள் கேட்குறீங்க, எங்களுக்கும் அந்த ஆன்சர் தெரியும், உங்களுக்கு பர்சனலாக கூட சொல்ல இல்லை. ஒரு சில பேர் ஆன்சர் வேணும்னு கேட்குறாங்க, ஒரு சில பேர் வேணுட்டு வெறுப்பேற்றி, அதாவது ஒரு மாதிரி கடுப்பேற்றி அந்த இதை வாயில் வாங்கணும், தெரியும் அவங்களுக்கு ஆன்சரு, இருந்தாலும் அதை வந்து நம்மக்கிட்டேருந்து வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசையில், அது ஒரு ஆசை அவங்களுக்கு. சரி ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இதை தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு இருந்தோம். ஏன்னா வந்து எப்பயுமே வந்து எல்லாருக்குமே வந்து நல்லது நினைங்க, நீங்கள் நம்ம நல்லாயிருக்கோம் ஓகே, மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. அது சில பேர் நினைச்சு ஒன் மினிட் அதெல்லாம் வந்து நினைக்கக்கூடாது. நீங்கள் நிறைய பேர் வந்து எங்களை சொல்லியிருக்கீங்க, ஃப்ராங்காக இருக்கீங்க, நல்லா பேசுகிறீங்க, யதார்த்தமாக இருக்கீங்க,
ஸோ இந்த விஷயம் எப்பயுமே எங்களுக்கு வந்து அது இயல்பாக இருக்கிறது. நாங்கள் வந்து சேனலுக்காக கொண்டு வந்தது கிடையாது. நார்மலாக நீங்கள் பேசினாலே தெரியும், நிறைய பேர் பேசி சொல்லவும் செஞ்சுருக்கீங்க, வீடியோவில் பேசுகிறப்ப தான் நீங்கள் இப்படியும் பேசுகிறீங்க அப்படின்னாங்க. எங்களுடைய குணம், எங்களுடைய இயல்பு இது தான். இல்லை அதான விலாக் சீரியல்னால் டக்குன்னு மாற்றலாம். ஆமாம், இதை மாற்ற முடியாது. அது இல்லாமல் நிறைய, அதுக்கப்புறம் ஒரு வேர்டு சொல்லணும், வாழ்க்கைன்றது ஒரு வட்டம், அதில் ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்கிறவன் ஜெயிப்பான். ஸோ இப்போ நாங்கள் தோத்துட்டோம், தோக்கலை, தோக்கிற மாதிரி நிலமையில இருக்கும், கண்டிப்பாக ஜெயிக்கிற நிலைமைக்கு வருவோம். சரிங்களா? சரி. ஸோ நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து ஆறுதலாக சொல்கிறது, ப்ரேயர் பண்ணுறது, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றின்ற ஒரு வார்த்தையில் வந்து எங்களால் டக்குன்னு முடிக்க முடியாது, அதுக்கு வார்த்தையே கிடையாது. ஏன்னா யாரோ எங்களுக்கு, என் தங்கச்சிக்காக நான் வேண்டேன், தம்பிக்காக வேண்டுறேன் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஆனால் நீங்கள் எங்களை வீடியோவில் மட்டும் பார்த்து எங்களுக்காக வேண்டுறீங்க, எங்களுக்காக போய் சஜஷன் பண்ணுறீங்க, செய்கிறீங்கன்றது அது வந்து பெரிய விஷயம். அதான் அதுக்கு நன்றின்ற ஒரு வார்த்தையில் டக்குன்னு சொல்லி முடிக்க முடியாது. இருந்தாலும் நன்றி, நன்றி. இருந்தாலும் நன்றி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அவளுக்கு தமிழ் தவிர எதுவும் தெரியாது. நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். சரிங்க, ஹிந்தியில் நல்லா இருக்கு, போதுமா? சரி, ஓகே. ம், சரி, நாங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். மறக்காம வீடியோ இப்படி தான் இருக்கும், தயவுசெய்து மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நம்ம எந்த சேனலில் போடப்போம்? இது சிவஜங்ஷன் மீடியாவில். எனக்கு அப்படியே கன்ஃபியூஷன் இருக்கேன். சரி, சிவஜங்ஷன் மீடியாவில் வருதோ, சிவஜங்ஷன் மீடியா பிளாக்ஸில் வருதோ, இதில் வந்தாலும் அந்த புது சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக்கை தட்டி விடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் லைக்கை தட்டி விடுங்க. தட்டினீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் க்ரோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சேனல் லைக் தான் மெயின். நீங்கள் லைக் தட்டினீங்க அப்படின்னா அடுத்த வாட்டி உங்களுக்கு அது வரும், உங்கள் காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது வந்து வியூ ஆகும். அப்புறம் அந்த பேட் கமெண்ட்ஸ் போடுறவங்க வந்து டிஸ்லைக்காவது பண்ணி விட்ருங்க, ஏன்னா அப்படி பண்ணாலும் எங்களுக்கு சேனல் க்ரோத் வரும். லைக்கோ டிஸ்லைக் ஏதோ வந்துச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, நாங்கள் எப்படி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். சந்திக்கிறோம், அது வரைக்கும் பாய். பாய் நண்பர்களே.